ரைட், குட் மார்னிங் பிள்ளு. இப்போ நாங்கள் இறுதியாக இறுதியாக நடந்த ரெண்டு வகுப்பிலையும் இந்த ரெண்டு புதிய பாடம் என தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தரம் 10 இருக்கக்கூடிய அந்த முதலாவது பாடத்தின் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் இந்த பாடத்தில் சிறியொரு அறிமுகம் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வகுப்புகளை தவற விட்ட மாணவர்கள் கட்டாயமாக அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். மிக சிறிய விடயமாக இருந்தாலும் கூட கட்டாயமாக எங்களுக்கு தேவையான விடயங்கள், பரீட்சை நோக்கிலும் தேவையான விடயங்கள். அதே மாதிரி நாங்கள் வேற சில அலகுகளை படிக்கிறதுக்கும் இது ஒரு அவசியமான தேவைப்பாடாக இருக்கலாம். அந்த வகையில் அந்த விடயங்கள் முக்கியத்துவம் பெறுவது கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ரைட். ஸோ நாங்கள் இறுதியாக நடந்த வகுப்புகளில் கற்றுக்கொண்ட விடயங்கள் இவை தான். தரவு தகவல் பற்றி கேட்டோம். தரவு அதாவது டேட்டா என்றா என்ன, இன்ஃபர்மேஷன் என்றா என்னன்றது நாங்கள் படிச்சிருக்கிறோம். மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்துவோம். தரவு என்றது முறை வழியாக்கப்படாமல் இருக்கக்கூடிய எண்கள், அதே போல் எழுத்துக்கள், ரைட், இடங்கள், குறியீடுகள், படங்கள், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் தரவுகள். அதாவது முறை வழியாக்கப்பட்டிருக்காத ஒரு செய்முறைக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்காத விடயங்கள் எல்லாம் தரவுகள் என சொல்வோம். இப்போ தகவல்கள் எனப்படுவது தரவுகளை நாங்கள் முறை வழியாக்கினதன் பிற்பாடு எங்களுக்கு கிடைக்கின்ற விடயங்கள் தகவல்கள் என்று படிச்சிருக்கோம். ரைட். நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் எடுத்து அது தரவு என்றதையும் நியாயப்படுத்தி இருக்கிறோம். அதே போல் அதை முறை வழியாக்கி தகவலாக கூட நாங்கள் மாற்றியிருக்கிறோம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ரைட். ஓகே, நாங்கள் இதில் இனி பார்க்க போகிற விடயம் ஒரு ஓகே, நாங்கள் இது இதோட சம்மந்தப்பட்ட ஒரு விடயத்தை பார்த்துட்டு அதை இந்த தொடர்ச்சியை பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே தரவு படிச்சிருக்கிறோம், தகவல் படிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பார்ப்போம். இந்த வேறுபாடுகள் நான் இறுதியாக நடந்த வகுப்பில் தெளிவுபடுத்தினானா? ஒரு பிள்ளை சொல்லுங்க, தரவு தகவலின் வேறுபாடுகளை நாங்கள் பட்டியலிட்ட நாங்களா, என்னென்ன வேறுபாடுகள் இருக்குன்றது கதைச்சு நாங்களா? சார் இல்லனா அந்த கருத்து இல்ல, தரவுகளுக்கு கருத்து கிடைக்காதுன்னு சொன்னீங்க. ரைட் ரைட். ஓகே, நான் அந்த விளக்கங்கள் சொல்லிக்க சொல்லியிருப்பேன். ரைட். என்னாலும் கூட நாங்கள் அது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடை நாங்கள் தனியே படிக்கிறது பொருத்தமாக இருக்கும். ரைட். இப்ப பார்ப்போம் தரவுக்கும் தகவலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கலாம்னு சொல்லி. இப்ப தரவு என்றாலும் என்னன்றது எங்களுக்கு தெரியும், தகவல் என்றதும் தெரியும், அவற்றுக்கு மேலதிகமாக எங்களுக்கு உதாரணங்கள் கூட தெரியும். எனவே இந்த தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடை நான் உங்களுக்கு என தெளிய வைக்கணுமோ அல்லது நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய தேவையே இல்லை, நீங்களாகவே ஒரு ரெண்டு அல்லது மூன்று வேறுபாடுகளை சொல்ல முடியும். ஒரு வேறுபாடு சொல்லுங்க. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு சொல்லக்கூடிய பயன் இருக்கு. தரவு வந்து கருத்தை தரும், தகவல் வேறு ஏதாவது வேறுபாடுகள் சொல்லக்கூடியாக. தீர்மானம் எடுக்கிறது வேறு ஏதாவது தரவுகள் சேர்ந்து ஒரு தகவல் தரவு தகவல் அர்த்தம் இருக்காது. முக்கியமான ஒன்றை விடுறீங்களா எல்லாரும்? முக்கியமான ஒரு வேறுபாடு முதலாவது மிக முக்கியமானது. இப்ப நீங்க கடைசியா சொன்னது தரவுகள் முறை வழியாக்கப்பட்டிருக்காது, தகவல்கள் முறை வழியாக்கப்பட்டிருக்கும். ரைட். அது முதலாவது வேறுபாடுகள் வேறுபாடு தரவு வந்து முறை வழியாக்கப்பட்டிருக்காது, சரிதானே? முறை வழியாக்கப்பட்டிருக்காது. தகவல்கள் வந்து முறை வழியாக்கப்பட்டிருக்கும், இது முதலாவது வேறுபாடு. இரண்டாவது நீங்க குறிப்பிட்டீங்க, தரவுகளுக்கு அர்த்தம் இருக்காது, கருத்து இருக்காது. ரைட். சோ அது இரண்டாவது, தரவுகள் வந்து கருத்தற்றவை, அர்த்தமற்றவை. அர்த்தமற்றவை. தகவல்கள் வந்து அர்த்தம் உள்ளவை.
ஓகே. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது வேறுபாடு நீங்க குறிப்பிட்டீங்க வகுப்புல, தரவுகளை பயன்படுத்தி நாங்க தீர்மானங்களை இயற்ற முடியாது, தீர்மானங்களை எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு இறுதியாக நடந்த வகுப்புல கூட தெளிவுபடுத்தியிருப்பேன், நாங்கள் தரவுகளை தகவல்களாக மாற்றம் சொன்னா அது முக்கியமான காரணம் இந்த தீர்மானங்களை எடுக்கிறது. இல்லாது விட்டா நாங்க தரவுகளை தரவுகளாகவே நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க முடியும். அப்படி நாங்க வைத்திருக்காதக்குரிய காரணம் இதுதான், தரவுகள் வந்து தீர்மானம் எடுத்தலுக்கு பயன்படுத்த முடியாது. ரைட், ஸோ இதை நாங்க சொல்லுவோம் தீர்மானம் எடுத்தலுக்கு பயன்படுத்த முடியாது. இங்க நீங்கள் தீர்மானம் எடுத்தலுக்கு பயன்படுத்த முடியும். இந்த மூன்றும் மிக முக்கியமான வேறுபாடுகள் தரவுக்கும் தகவலுக்கும் இடையே. இதெல்லாம் என்ன, நாங்கள் வேறுபாடுகள் ரெண்டு தனி எடுத்ததை திருப்பி திருப்பி நீங்க மனநம் செய்து கொண்டிருக்கிறீங்கல, தரவு தகவல் என்ன கருவு சரியா விளங்கி கொள்ளுங்க. இவ்வாறு ஒரு கேள்வி கேட்க நீங்க ஒரு அந்த அந்த வரை விளக்கத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், அல்லது உதாரணங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தா உங்களுக்கு மிக இலகுவாக இந்த மூன்று வேறுபாடுகளும் கிடைக்கும். ரைட், ஓகே. இனி நாங்கள் பார்க்க போறது இந்த கிட்டத்தட்ட தரவு தகவல் என்ற விடயத்தின் கிட்டத்தட்ட இறுதி விடயத்துக்கு வந்துட்டோம். இறுதி பகுதி இந்த தரவு தகவல் என்ற அந்த எண்ணக்கருவிகளோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் பல விடயங்களை கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் கடைசி விடயத்தை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் தரவுகளை முறை வழியாக்கினா தகவல் கிடைக்கும், எல்லாருக்குமே தருவோம் தெரியும். தரவுகளை நீங்க பெற்று அவற்றை முறை வழியாக்கினா உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். ஆனால் அவ்வாறு முறை வழியாக்கப்பட்டு நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற தகவல்கள் எப்பொழுதும் ஒரு சிறந்த நல்ல பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று கூற முடியாது. என்ன சொல்றேன், தரவுகள் முறைவழியாக்கப்பட்டு தகவல்கள் கிடைக்குது, அந்த தகவல்கள் எப்பொழுதும் சிறந்த தகவல்களாக இருக்குமாண்டா, எப்பொழுதும் இருக்காது. ஸோ அப்ப நாங்கள் என்ன விடயங்களை வச்சுக்கொண்டு இது ஒரு நல்ல தகவல் அல்லது சிறந்த தகவல் அல்லது இது சிறந்த தகவல் அற்றவைன்றது ஏதோ சில விடயங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் கண்டுபிடிக்கோம். ஏதோ சில என்ன காரணிகள் அல்லது சில இயல்புகளை வச்சுதான் நாங்கள் சொல்லலாம், ஓகே இது நல்ல தகவல், இது சிறந்த தகவல், இது நல்ல தகவல் அல்ல என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் என்ன விடயம், தரவுகள் முறை வழியாக்கப்பட்டா அது நிச்சயமா தகவல் தான். அந்த தகவல் எந்த நேரமும் சிறந்த தகவலாக இருக்கும் என்று கூற முடியாது. ரைட், இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னா ஒரு நல்ல தகவல் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள், ஒரு சிறந்த தகவல் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று பார்ப்போம். இதை நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த தகவலின் முக்கியத்துவம் விளங்கும். ரைட், சிறந்த தகவல் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளை பார்ப்போம். முதலாவது சில பண்புகள் இருக்கு, நான் முதலாவது பண்பு எடுத்துக்கொள்றேன். இப்ப ஒரு சிறந்த தகவல் என்று நீங்கள் ஏதாவது ஒரு தகவலை குறிப்பிட விரும்பினால் அந்த தகவல் உண்மையாக திருத்தமானதாக இருக்கணும். அதாவது தவறான தகவலா இருந்தால், பிழையான தகவலா இருந்தால் அது சிறந்த தகவலாக கொள்ளப்படாது. ரைட், முதலாவது உங்களுடைய தகவல் திருத்தமானது, இங்கிலீஷ்ல அக்யூரசி என்று சொல்றாங்க, திருத்தமானதாக இருக்க வேண்டும். ரைட், இது முதலாவது விடயம், திருத்தமானது. இங்கிலீஷ்ல அக்யூரசி என்று சொல்றது. இதை பத்தி ஒரு விடயம் கதைச்சிட்டு போவோம். இப்ப நீங்கள் இந்த சொல்ல என்ன, நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்குமா, இப்படி திருத்தம் இருந்தா தான் நல்ல தகவல் என்றது பெரிய கடினம் இல்லை விளங்கி கொள்றது. என்றாலும் கூட ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இல்லாது. ரைட், இப்ப நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கோம் நினைக்கிறேன் போன கிளாஸ் வழியே. இப்ப உங்களோட ஸ்கூல்ல தர்ற இந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை இருக்குதானே, உங்களோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், இது தரவ தகவலா? தரவு திருத்தமல்லாத தகவல். உங்களுடைய பாடசாலையில தரப்படக்கூடிய இந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை தரவ தகவலா? தகவல் தகவல் தகவல். ரைட், கவுனிங் பிள்ளைகள் படிச்சதை வச்சுக்கொண்டு கட்டாயமா ஞாபகப்படுத்தி கண்டுபிடிக்க தெரியணும், விளவிடக்கூடாது. உங்களோட ஸ்கூல்ல தர்ற மாணவர் தேர்ச்சி அறிக்கை நிச்சயமா தகவல்.
ஏன் தகவல் அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை எப்படி உருவாக்கப்படுது என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை உருவாக்குறதுக்காக முதல் தரவுகள் புறப்படுது. இப்ப உங்களோட மாணவர் தேர்ச்சி அறிக்கை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற தரவுகள் ஒன்று அல்லது ரெண்டு சொல்லுமா, என்ன தரவுகள் பயன்படுத்தப்படுது? அதாவது ஒவ்வொரு மாணவனும் பெற்ற புள்ளி வந்து தரவு. நீங்க பெற்ற ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க உங்களோட மாணவர் தேர்ச்சி அறிக்கைய கற்பனை செய்து பாருங்க. அந்த அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாட புள்ளிகள் அனைத்தும் தரவு. அதே மாதிரி சிறுவலையில உயர் புள்ளிகள் அப்படி காட்டப்பட்டிருந்தா அதெல்லாம் தரவு, ரைட்? அதை வச்சுக்கொண்டு என்ன உங்களுடைய கூட்டுத்தொகை அங்கு புறப்படுது, கூட்டுத்தொகையை வச்சுக்கொண்டு சராசரி புறப்படுது, சராசரியை வச்சுக்கொண்டு உங்களோட நிலை ரேங்க் பண்ணின. ஸோ அந்த நிலையையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட், ரிப்போர்ட்னா நிலை இருக்குமே ரேங்க். ஸோ அது கட்டாயமாக தகவல். என்னண்டா அந்த இப்ப நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ல நீங்கள் முதலாம் நிலை மாணவன் என்று காட்டப்படுதுண்டா, அந்த முதலாம் நிலை என்றது எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. தரவுகளை முறை வழியாக்கித்தான் முதலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களை அவர்கள் தெரிந்தெடுத்திருப்பார். கட்டாயமா தரவுகள் முறை வழியாக்கப்பட்டு தான் அங்க அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த ரிப்போர்ட் புக்குக்கு அர்த்தம் இருக்கு, கருத்து இருக்கு. ஏன் கருத்து இருக்குன்னா இந்த ரிப்போர்ட் புக்கை பார்க்க எனக்கு முதலாவது ரேங்க் சொல்லுமா இருந்தவங்க ரிப்போர்ட் எனக்கு விளங்குது. நீங்கள் அந்த கிளாஸ்ல மிக சிறப்பாக தெரிவு செய்யப்படுறீங்கள், உங்களுடைய கல்வி அடைவு மட்டும் மிக சிறப்பா இருக்குன்ற ஒரு விடயத்தை நான் அறிஞ்சு கொள்றேன். அதே மாதிரி பாருங்க, இது தீர்மானம் எடுத்தல் கூட உமே. இப்ப உங்களோட வீட்டுல உள்ள பேரண்ட்ஸுக்கு அந்த ரேங்கை வச்சுக்கொண்டு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நீங்கள் ரேங்க் ஆக பின்னுக்கு நிற்பீங்களா இருந்தா அடுத்த ஸ்டெப் என்ன, உங்களுக்கு போதிய அளவு என்ன கல்வி போட்டக்கூடிய ஏதாவது வழிகளை ஏற்படுத்தி தரணும், அல்லது பாட புத்தகங்கள் பயிற்சி புத்தகங்களை வாங்கி தரணும். ஸோ இதுதான் தீர்மானம் எடுக்கலாம். இப்ப நிச்சயமாக உங்களுடைய மாணவர் தேர்ச்சி அறிக்கை தகவல், அதை நீங்க தரவுன்னு சொல்லக்கூடாது, ரைட்? கவனிப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை வந்து இப்ப மிக சிறப்பா இருக்கும் நல்லதா இருக்கும் என்றால் அது திருத்தமானதாக இருக்கும், பிழை இல்லாமல் சரியா இருக்கும். ஒருவேளையில உங்களுடைய புள்ளிகள் தவறுதலாக அங்கிடப்பட்டு அல்லது கூட்டல் அல்லது சராசரி காண்ற அந்த கணித்தல்கள்ல தவறுகள் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த ரேங்க் அங்கு காட்டப்பட்டிருக்கும், ஆனால் உண்மையான அந்த நிலையாக இருக்காது. உண்மையான நிலையாக இல்லை என்று சொன்னா என்ன அது என்னண்டு நாங்கள் சொல்ல முடியும், நல்ல தகவல் அண்டு. ஆனால் தகவல் தான், ஏன் தரவுகள் முறைவழியாக்கப்பட்டு தான் அந்த ரிப்போர்ட் உருவானது. அப்ப பிழையானது என்றதுக்காக நாங்கள் தகவல் இல்லை என்று சொல்லிடலா, தகவல் தான். ஆனால் அந்த தகவலின் என்ன ஒரு சிறந்த தன்மை சிறப்பு அங்கு இல்லாம போகுது, என்னன்னா அதுல தவறுகள் இருக்கு. சரி, மறந்துடாதீங்க. முதலாவது இதுதான், தகவல்கள் எப்பொழுதும் திருத்தமானவையாக இருக்கணும், பிழை இருக்கக்கூடாது. சரி, இந்த இடத்துல நான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், அதையும் ஒரு கால் தரவா தகவலாண்டு நாங்கள் முடிவெடுத்துட்டு அதையும் இதோட ஒப்பிடுவோம். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வானிலை அறிக்கை, வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அண்மை காலங்களில் எங்களோட வானிலைகள் மாற்றமடைந்து கொண்டு வரதால உங்களுக்கு அது கொஞ்சம் பரிச்சயமா இருக்கு. வானிலை அறிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வளிமண்டல வியல் திணைக்களம் ஒவ்வொரு நாளையும் எதிர்வு கூறி ஒரு வானிலை அறிக்கையை வெளியிடும். இந்த வானிலை அறிக்கை தரவா தகவலா? தகவல் அந்த வானிலை அறிக்கை எப்படி வெளியிடப்படும் என்று யோசிங்க. ஒரு வானிலை அறிக்கை வந்து பொதுவாக வானிலை காலநிலை தொடர்பான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கும், ரைட்? மழை பெறக்கூடிய சாத்தியமான எதிர்வுகளை சொல்லும், ஏதாவது சூறாவளி ஏற்படுமா இருந்தால் அது சம்பந்தமான விடயங்களை சொல்லும், அல்லது ஏதாவது சுனாமி எச்சரிக்கை தொடர்பான விடயங்களை அது சொல்லும். ஸோ ஒரு வளிமண்டலவியல் தொடர்பான அல்லது ஒரு காலநிலை மாற்றங்கள் தொடர்பான எல்லா விடயங்களும் அந்த வானிலை அறிக்கையில சொல்லப்படும். நீங்க பார்த்துருப்பீங்கள், நியூஸ் பேப்பர்ல வரும், அதே போல ரேடியோவில் வாசிக்கப்படும், தொலைக்காட்சியில பார்ப்பீங்கள். ஸோ இந்த விடயங்கள். ஸோ எப்படி அவர்கள் எதிர்வு கூறுவீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லது நாளைக்கு ஒரு சூறாவளி உருவாகி எங்களை தாக்கும் என்று எப்படி அந்த சூறாவளி உருவாகி இந்த விடயங்களை தாக்கும் என்ற விடயம் தான் உங்களோட வானிலை ரிப்போர்ட்ல சரி வானிலை அறிக்கையில இருக்கும். ஸோ அந்த சூறாவளி உருவாகும் இந்த இடங்களை தாக்கும் என்ற விடயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம், சில தரவுகளை சேகரிக்கிறோம்.
வளிமண்டலவியல் தொடர்பான சில தரவுகளை இந்த சேட்டலைட்டின் உதவியோடையோ அல்லது வேறு கருவிகளின் உதவியோடையோ சேகரித்து அதை முறை வழியாகித்தான் உங்களுக்கு எதிர்கூறப்படுது இந்த நாளில் இந்த இடங்களில் சூறாவளி ஏற்படும். அப்போ நீங்கள் என்னென்னு சொல்ல முடியும் சூறாவளி ஏற்படும் என்றது தரவுண்டு? ஸோ வானிலை இருக்க நிச்சயமாக ஒரு தகவல். ஏன் அது தகவல்னு சொன்னால் அது தரவுகள் சேகரிக்கப்பட்டு முறை வழியாக்கப்பட்டதன் பிற்பாடு தான் உங்களுக்கு வானிலை அறிக்கை உருவாக்கப்படுது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் வானிலை அறிக்கை ஒரு அர்த்தம் உள்ளது. யோசிப்பாங்க அந்த வானிலை அறிக்கையை எத்தனையோ விதமான நபர்கள் பயன்படுத்துகிறார்கள். எந்த தொழில் சார்ந்த நபராக இருந்தாலும் நாங்கள் வானிலை அறிக்கையை செக் பண்ணுறோம். அது ஒரு மீனவனாக இருந்தாலும் என்ன, ஒரு விவசாயியாக இருந்தால் என்ன, ஒரு வைத்தியராக இருந்தால் என்ன, எவருக்கும் அது தேவை. ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விடயம் கட்டாயமாக தகவல் ரைட். அப்போ தரவுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்றை டிசைட் பண்ணுறதுக்கு முதல் கொஞ்சம் யோசியும் இது எப்படி வந்திருக்கும், இதுக்கு ஏதாவது தரவுகளை பாவிச்சிருக்கணுமா, தரவுகளை பாவிச்சு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கா, அப்படியான ஒரு கோணத்தில் யோசிச்சிங்கன்னா தான் பிளவிட மாட்டீங்க ரைட் தானே ரைட். ஸோ வானிலை அறிக்கை நிச்சயமாக தகவல். ஆனால் இந்த வானிலை அறிக்கை பாருங்க எப்போ சிறந்த தகவலாக இருக்கும், எப்போ அதை எல்லாரும் விரும்புவோம் என்று சொன்னால் திருத்தமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வானிலை அறிக்கையை தவறுகளோடு உருவாக்கி விட்டால் நாங்களே பாருங்க யோசி பாருங்க நாங்கள் அந்த வானிலை அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஒரு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த வானிலை அறிக்கை பிழையாத்தான் வருதுன்னு எங்களுக்கு ஒரு மனதில் எண்ணப்பாடு வந்துடுதுன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வாரம் நாலு வாரம் வானிலை அறிக்கையை விரும்ப மாட்டோம். ஸோ வானிலை அறிக்கைன்றது நிச்சயமாக திருத்தமானதாக இருக்கணும். அப்போ திருத்தமானதாக இருக்கணும்னா உங்களுக்கு தெரியும் தரவுகள் சரியாக பெறப்பட்டிருக்கணும், அதே போல முறை வழியாக்கம் சரியாக இடம்பெற்றிருக்கணும். அப்படியாக இருந்தால் உங்களுக்கு பெறப்படுகின்ற தகவலும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தகவல் திருத்தமாக இருக்கணும்னா உங்களுக்கு தரவும் அதை தீர்மானிக்கும். ஏன்னா அதானே உள்ளீடு, முறை வழியாக்கவும் அதை தீர்மானிக்கும். ஸோ தரவுகளும் நல்ல சரியான பொருத்தமான தரவுகளை பெற்று முறை வழியாக்கவும் தவறு இல்லாமல் சரியாக மேற்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு தெரியும் திருத்தமான தகவல்கள் கிடைக்கும். விளங்குதானே ரைட். ஸோ முதலாவது விடயம் பிள்ளைகள் தகவல்கள் எப்பொழுதும் திருத்தமானதாக இருக்கணும். நான் இவ்வளவு உதாரணங்கள் சொல்றதுக்குரிய காரணம் நீங்கள் அந்த எண்ணக்கருவை விளங்கணும்ன்றதுக்காக. அல்லது ஒரு வசனத்திலேயே நான் சொல்லிட்டு கடந்து போகலாம், தகவல்கள் பிழை இல்லாம இருக்கணும் என்று சொல்லிட்டு போகலாம் ரைட். ஓகே, ரெண்டாவது ரைட். ரெண்டாவது விடயம் ஒரு தகவல் வந்து சிறந்த தகவலா இருக்கணுமா இருந்தால் அது உரிய நேரத்துக்கு அல்லது உரிய காலத்திற்கு கிடைக்க வேண்டும். தெரிஞ்சவுடன் உங்களோட தகவல் சிறப்பானதாக இருந்தால் அந்த தகவல் ஒரு ஒன் டைம் சொல்லுவேன் இங்கிலீஷ் ஒன் டைம் அந்த நேரம். ஸோ உரிய நேரத்திற்கு அல்லது உரிய காலத்திற்கு அந்த தகவல் கிடைக்க வேண்டும் ரைட். என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல டைம்லினஸ் என்று சொல்றாங்க, டைம்லினஸ் உரிய நேரத்திற்கு கிடைக்க வேண்டும். கவனிப்போம் என்னென்னு பார்ப்போம். இப்போ இது கூட இலகு பிள்ளைகள் ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த இந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் ஒரு நாளுமே உங்களுக்கு பிழையும் பெறாத மறக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன அதே உதாரணத்தை பாருங்களேன், வானிலை அறிக்கை. இப்போ சரி, ஒரு தகவல் என்னத்துக்காக தேவைப்படுது என்ற கேள்வி நான் போன கிளாஸில் உங்கள்கிட்ட எழுப்பியிருந்தேன். ஒரு ஏன் தகவல், வை இன்ஃபர்மேஷன் என்று கேட்டால் எல்லாருமே சொன்னீங்கள், உங்களோட வித்தியாசமான ஐடியா சொன்னீங்க, தேவை என்ற வேற்றது அப்படி எல்லாம் சொன்னீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேன், தீர்மானம் எடுத்தலுக்கு தான் தகவல் தேவை. சரியா, ஒரு தீர்மானம் அல்லது உங்களோட மைண்ட்ல பிள்ளைகள் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் தகவல் என்றதை நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தேவையைத்தான் நாங்கள் அதுல தீர்மானம் என்ற மாதிரி எடுக்கிறோம். ஸோ கட்டாயமாக தகவல்கள் தேவைப்படுறது ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு, ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு, இது மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட். அப்படியா இருந்தால் அந்த நீங்கள் ஒரு குறித்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்க உருவாக்கின அந்த தகவல் அந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட கிடைக்கணும், அல்லது அந்த நேரத்துக்கு அந்த தகவலை நீங்க உருவாகி இருக்கணும். என்ன சொல்றேன், ஒரு ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு தகவல் தேவை. ஸோ அப்படியா இருந்தால் அந்த தேவையை எழுதுற அந்த நேரத்துல அந்த தகவல் உங்கள்ட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த தகவலை பெற்று நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்திருக்கலாம். ஒரு வேளையில அந்த தேவையை எழுந்த அந்த நேரத்துல தகவல் இல்லாமல் காலம் தாழ்த்தி அந்த தகவல் உருவாக்கப்படுமா இருந்தால் அதால பிரயோசனம் இல்லை. பாருங்க உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன், அந்த வானிலை அறிக்கையை பாருங்க. ஒரு வானிலை அறிக்கைன்றது இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்றதை சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை.
காலநிலை சார்ந்து எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. ஸோ இன்றைய வானிலை அறிக்கைய நேற்று இரவு வெளியிடும், சரிதான், நேற்று இரவு அப்படி வெளியிட்டால்தான் இன்றைய நாள் தொடர்பான ஒரு எதிர்வு கூறலை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது ஒரு ஒரு விழிப்புணர்வு அவர்கிட்ட இருக்கும். அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, இன்றைய நாளின் வானிலை அறிக்கைய அந்த வளிமண்டலவியல் திணைக்கலாம், இன்றைய நாளின் நண்பகல் அளவில் வெளியிடுதுன்னு வைப்போம், நண்பகல் 12 மணி அளவில் வெளியிடுது. அந்த வெளியிடப்பட்ட அந்த வானிலை அறிக்கை தகவல் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது, தகவல் தான். ஆனால் அந்த தகவலுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரயோசனம், அந்த பயனை யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு நாளின் 12 மணித்தியாலும் கடந்துடுச்சு. ஏன்னு சொன்னா என்ன, நாள் ஒரு அதிகால 12 மணியில இருந்து இப்போ மத்தியானம் 12 மணி ஆயிட்டு. ஸோ அந்த 12 மணித்தியாலத்துல யோசிச்சு பாருங்க, மக்கள் எத்தனையோ விதமான காரியங்களை செய்திருப்பீர்கள். அப்ப வானிலை சம்பந்தமான ஒன்றுமே தெரியாமல் மீனவர்கள் கடலுக்கு போயிருப்பார்கள், ரைட், விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை தொடங்கியிருப்பார்கள், எல்லாருமே தொடங்கியிருப்பார்கள். ஆனால் உங்களோட வானிலை அறிக்கை, மத்தியானம் வர வானிலை அறிக்கை புயல் அடிக்குதா அல்லது என்ன வெள்ளப்பெருக்கு வரப்போதா அப்படி ஒன்று சொல்லுமா இருந்தால் என்ன பிரயோசனம், எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குமே. 12 மணித்தியாலம் அந்த நாள்ல முடிஞ்சது. அப்ப 12 நாள் மணித்தியாலம் அந்த நாள்ல முடிஞ்ச பிறகு வரக்கூடிய அந்த வானிலை அறிக்கை, இன்றைக்கு சுனாமி காலையில 6 மணிக்கு அடிக்கும்னு சொல்லி என்ன பிரயோசனம்? ஸோ கட்டாயமாக அந்த உருவாக்கப்படுற வானிலை அறிக்கை அல்லது உருவாக்கப்படுற தகவல் அந்த நேரம் பாருங்க, எப்ப எங்களுக்கு தேவை எழுது, உங்களுக்கு வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில எங்களுக்கு அன்றைய நாளில் விடிய அதிகாலையிலேருந்து தொடங்கிடும். அதிகாலையில இருந்து ஒருவரும் தன்னுடைய வேலையை பார்க்க வைக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்துல எங்களுக்கு தேவை எழுது, அந்த நேரத்துல அந்த தகவல் உருவாக்கப்பட்டிருக்கணும், ரைட், அந்த வானிலை அறிக்கை எங்கிற கையில கிடைச்சிருக்கும். ஆனா காலம் தாழ்த்தி 12 மணிக்கோ அல்லது 10 மணிக்கோ 8 மணிக்கோ வரக்கூடிய வானிலை அறிக்கையால பயன் இல்லை. அப்ப வந்து இந்த பெருமானம் குறைஞ்சிருக்கு பாருங்க. நீங்கள் என்ன காலையில என்ன நேற்றிரவு வரக்கூடிய வானிலை அறிக்கைக்கு கொடுக்குற மதிப்பை நீங்க கொடுக்க மாட்டீங்க. 12 மணிக்கு வர வானிலை அறிக்கைய ஒரு தருமே விரும்ப மாட்டீங்க. ஏன், நாளை இந்த 12 மணித்தியாலம் போயிட்டு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, என்ன இனி என்ன ஒரு 12 மணித்தியாலம் தானே மீதமா இருக்கு எங்களுக்கு, இது இதை பார்த்து நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லுவீங்க. கட்டாயமாக அந்த நேரத்துக்கு கிடைக்கும். நீங்க கனவு உதாரணம் எடுத்து பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நான் சொன்னது உங்களோட ரிப்போர்ட், மாணவர் தேர்ச்சி அறிக்கை. இந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கைக்குள்ள ஒவ்வொரு தவணையிலையும் மாணவர்களின் அடைவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு ஆவணம். நீங்கள் எவ்வாறு அந்த தவணையில செயற்பட்டுக்கிறீங்க, மிக சிறப்பாக செயற்பட்டுக்கிறீங்களா அல்லது ஏதாவது பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்களா, இதை கண்டுபிடிக்கணும் இல்லை, இதை தெரியப்படுத்தணும். அது ஆசிரியர்களுக்கும் அது உதவும், உங்களோட பேரண்ட்ஸுக்கும் உதவும், இவன் உங்களுக்கும் உதவும். நான் எப்படி இருக்கிறேன் ஒவ்வொரு தவணை முடிவில்லை. அப்ப ஒரு வேளையில அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கைய அந்த தவணை முடிவில தர தவறிய ஒரு பாடசாலை அடுத்த தவணையின் ஆரம்பத்திலேயோ அல்லது அடுத்த தவணையின் இடைப்பகுதியிலேயோ அல்லது அடுத்த தவணை முடிந்த அப்புறவோ தருதுன்னு வைப்போம். இப்ப உதாரணத்துக்கு இந்த தவணையின் இறுதி நவம்பர்ல உங்களுக்கு ஒரு மாணவர் தேர்ச்சி அறிக்கை தரப்பட்டிருக்கணும்னு வைப்போம். அந்த பாடசாலையால் தர முடியல ஏதோ காரணங்களுக்காக, ஆனால் பரீட்சை எல்லாம் முடிக்கப்பட்டாச்சு, உங்களோட பெறுபர்கள் எல்லாம் வந்துட்டுதுன்னு வைங்கோ, மாணவர் தேர்ச்சி அறிக்கை உங்களோட கையில கிடைக்கல. அப்ப என்ன நடக்கலாம்னு சொன்னா, இந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை அவர்கள் அடுத்த வருடத்தின் ஒரு இடைப்பகுதியில தரணும்னு வைப்போம். ஒரு மார்ச் மாதத்துல உங்களுக்கு அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கையை வழங்கினோம். அப்ப இப்ப யோசிச்சு பாருக்கீங்களா, அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கையில உதாரணத்துக்கு உங்களோட ரேங்க் வந்து ஒரு 25 காட்டப்படுதுன்னு வைப்போம், 25. அப்ப இப்ப அந்த அடுத்த வருடத்தின் மார்ச் மாதத்தில நாங்க இப்ப நிக்கிறோம். அந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 25வது நிலை தான் நீங்கள். ஆனா உண்மையாக என்ன நடந்திருக்கு, அது அந்த நிலை வந்து போன வருடத்தின் நவம்பர் மாதத்தில அப்படி இருந்தது. அந்த நவம்பருக்கும் அடுத்த வருட மார்ச்சுக்கும் இடைப்பட்ட காலத்துல உண்மையாக நீங்கள் ஒரு கடின முயற்சி செய்து படிச்சிருந்தா நீங்க சில முன்னுக்கு வந்திருப்பீங்க. நான் சொல்ற விளங்குது. அப்ப உங்களோட ரிப்போர்ட் நான் சொல்லி கொண்டிருக்கிறது நீங்க 25வது நிலையன்று. நாங்கள் ரிப்போர்ட்டை உருவாக்கினதின் நோக்கம் என்ன, உங்களுடைய நிலையை அறிஞ்சு கொள்றது. ஆனா இப்ப உண்மையாக உங்களோட நிலை உயர்ந்துட்டுது, ஆனா அந்த ரிப்போர்ட் பாருங்க சொல்லி கொண்டிருக்கு 25வது நிலையில தான் நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ பிரயோசனம் இருக்கா யோசிச்சு பாருங்க, உங்களோட அடைவை அந்த ரிப்போர்ட்டால இப்ப மதிப்பிட முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப எப்ப அது வந்திருக்கணும்,
அந்த தேவைகளுக்கு எப்ப எங்களுக்கு தேவையுள்ளது, ஒவ்வொரு தவணை முடிவிலையும் உங்களுடைய நிலை அறிய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. அதுதான் அந்த அந்த டைம். அந்த டைம்ல உங்களோட ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும், விளங்குதானே? இப்படித்தான் நாங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். உதிய நேரத்துக்கு கிடைக்கணும், காலம் தாழ்த்திய தகவல்களால பயன் இல்லாம இருக்கு, சரிதானே? ரைட். மூன்றாவது பூரணத்துவம் ஒரு விடையும் சொல்லுவோம். பூரணத்துவம் முழுமையு சொல்லலாம் இங்கிலீஷ்ல, கம்ப்ளீட்னஸ். பொதுவாக எல்லா சொற்களுக்கும் ஆங்கில சொற்களையும் பயன்படுத்துவேன். இயலமான மட்டும் ஆங்கில சொற்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு ஐசிடி போன்ற ஒரு தொழில்நுட்ப பாடத்தை படிக்க கட்டாயமாக அந்த ஆங்கில சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பரீட்சையிலே அது உங்களை பாதிக்காது, ஆங்கில சொற்கள் தெரியாட்டியும் அது உங்களை பாதிக்காது. ஆனால் ஒரு எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கணினித்துறை சார்ந்து வேலை செய்யக்கையோ அல்லது நீங்கள் சாதாரண வேறு ஒரு தொழில் செய்யக்கையோ கட்டாயமாக கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டிய தேவை வரும். அங்கே நாங்கள் எல்லா சொற்களையும் ஆங்கிலத்துல தான் நாங்கள் பயன்படுத்துவோம். கம்ப்யூட்டர் என்று சொன்னாலே அங்கே எல்லாமே ஆங்கில சொற்களாக தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது, நாங்கள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தமிழ் சொற்களை மட்டும்தான் பயன்படுத்திருக்க வேண்டும். கட்டாயமாக ஆங்கில சொற்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். முதலாவது பாடத்தில் அவ்வளவு பெருசாக வராட்டியும் கிட்டத்தட்ட நிச்சயமா இரண்டாவது பாடத்தில இருந்து எங்களுக்கு நிறைய விடயங்கள் ஆங்கில சொற்களை மையப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு பின்னால பிரயோசனமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா, ஒரு கம்ப்யூட்டரின் என்ன உள்ளுக்குள்ள நினைவு உள்ளுக்குள்ள இருந்தா, உள்ளுக்குள்ள இருக்க பார்ட்ஸ்ல ஏதாவது பார்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப என்ன வென் தட்டு என்று இருந்தா அதை நாங்கள் ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு சொல்ல தெரியும். இல்ல வெந்தட்டு என்று மட்டும்தான் நாங்கள் அதை படிப்போமா இருந்தால் எங்களால ஒரு என்ன ஒரு சமூகத்துல சில விடயங்களை செய்யலாம இருக்கும். அல்லது நாங்கள் ஒரு வேலை தளத்துல நாங்கள் மெட்டாக்களோட உரையாடும் பொழுது எங்களுக்கு சில வழியில சில இடர்பாடுகளை சந்திப்போம். கவனிப்போம். ஸோ பூரணத்துவம் கம்ப்ளீட்னஸ், இது என்ன சொல்லுது? இந்த விடயம் உங்களோட தகவல் முழுமையானதாக இருக்க வேண்டும். நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு தகவல் முழுமையானதாக பூரணத்துவம் உடையதாக இருந்தால் இது சிறந்த தகவல் என்று இது சொல்லுது. சரி, நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். ஏனென்றால் எல்லா சொற்களையும் பாருங்கள், அந்த சொல்லில இருந்து கொண்டு அர்த்தம் விளங்கலாம். திருத்தமானது எங்களை விளங்குது, பிழை இருக்கக்கூடாது. உரிய நேரத்துக்கு கிடைக்கணும், இதை விளங்கப்படுத்தவே தேவையில்லை. உரிய நேரத்துக்கு கிடைக்கணும் என்று விளங்கும். ஆனால் அது என்ன உள்ளார்ந்த அர்த்தத்தை விளங்கணும் என்றதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கேன். அதே போல பாருங்க, பூரணத்துவமாக இருக்கணும் என்றால் நீங்க எல்லாருமே சொல்றீங்க, முழுமையா இருக்கணும், பூரணமா இருக்கணும், பூரணம் இல்லாமல் இருந்தால் இது நல்ல தகவல் இல்லையான்னு சொல்லுவீங்க. ஓகே, அண்ணன் கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். உதாரணத்தின் மூலம் இதை விளங்கிக் கொண்டோம்னா ஈஸி. இந்த விடயம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் தகவலை உருவாக்குவீங்க, ரைட்? ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க தகவலை உருவாக்குவீங்க. அப்படியா இருந்தா அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்ல பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய எல்லா விடயங்களும் அந்த தகவலுக்கு இருக்கும், ரைட்? தெரிஞ்சவன் ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தகவல் உருவாக்கப்படுது. எனவே அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான எல்லா விடயங்களும் எல்லா அம்சங்களும் உங்களோட தகவல்ல இருந்தால் இது சிறந்த தகவல். இப்ப நாங்கள் சொல்ற இந்த பண்புகள் எல்லாத்தையும் நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு மிக சிறந்த உதாரணங்கள் இந்த வானிலை அறிக்கை, இந்த மாணவர் பேச்சு அறிக்கை. இதை மையப்படுத்தி நீங்கள் இந்த பண்புகளை விளங்க முயற்சிங்க, மிக இலகுவாக விளங்கும். அதே நேரம் ஒரு நாளுமே நீங்க மறக்க மாட்டீங்க. பாப்போம் ஒரு வானிலை அறிக்கை என்று சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அது சூறாவளியை பற்றி சொல்லும், சுனாமிகள் ஏற்படக்கூடிய மாதிரி இருந்தால் அதை பற்றி சொல்லும், அல்லது ஏதாவது வெள்ளப்பெருக்கை பற்றி சொல்ல போதும், அல்லது வேற்று நாடுகளில் வேறு நாடுகளில் ஏதாவது என்ன குளிர் ஆக கடும் குளிர் தொடர்பான விடயங்களா இருந்தால் அதை பற்றி சொல்லும், அல்லது ஏதாவது என்ன கடும் காற்று வீசக்கூடிய விடயங்களை பற்றி சொல்லும். ஒரு வானிலை அறிக்கை அந்த எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் காலநிலை தொடர்பாக தேவையோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. ஆக சில விடயங்களை உள்ளடக்கிட்டு என்ன மலை வீழ்ச்சியோ அல்லது சூறாவளி தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிட்டு மற்ற விடயங்களை அதை உள்ளடக்காமல் விட்டால் இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. என்ன பாருங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டுருவோம். என்ன, நாங்கள் மலை வீழ்ச்சியோ அல்லது சூறாவளியை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்க, மற்ற விடயங்கள் அல்லது சுனாமி சம்பந்தமான விடயங்களோ அல்லது வேற ஒரு விடயம் அதில் தவற விடப்பட்டிருந்தா எங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு. அப்போ எப்போ நீங்கள் அந்த வானிலை அறிக்கையை சிறப்பானதுன்னு சொல்லுவீங்க, அந்த வானிலை தொடர்பான முழு விடயங்களும் எங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கும். எங்களோட தேவை என்ன, அந்த நாள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறிஞ்சு கொள்ளோம். வானிலை சார்ந்து காலநிலை சார்ந்து அந்த நாள் எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஸோ நாங்கள் அறிகிறதுக்குரிய எல்லா விடயங்களும் பாருங்க அந்த ரிப்போர்ட்ல இருக்கு.
உங்களோட மாணவர் தேர்ச்சி அறிக்கை எடுத்து பாருங்க. உங்களோட மாணவர் தேர்ச்சி அறிக்கை நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட நிலையை அறிகிறதுக்காக, கல்வி சம்பந்தமான உங்களோட அடைவு எப்படி இருக்குன்றதை அறிகிறதுக்காக வழங்கப்படுற ஒரு ஆவணம். ஸோ அது எங்களோட நோக்கத்துக்காக இல்லை தேவைக்குரிய முழு விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கணும். உள்ளடக்கி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களோட பாட புள்ளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கும் புறப்பட்ட உயர் புள்ளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உங்களுடைய கூட்டுத்தொகை அங்கு கணிக்கப்பட்டிருக்கு. கூட்டுத்தொகையை மையப்படுத்தி சராசரி கணிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சராசரியாக எவ்வளவு புள்ளிகள் எடுக்கிறீங்க, எல்லா பாடத்துக்கும் சேர்த்து சராசரியாக எவ்வளவு பெற்றுக்கொள்றீங்க, எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக உங்களோட நிலை, நீங்கள் அந்த வகுப்பிலே கல்வி அடைவில் எத்தனையாவதாக இருக்கிறீர்கள். ஸோ இதை விட என்ன தேவை யோசிப்பாரு, உங்களோட கல்வி அடைவு மட்டத்தை கண்டறிகிறதுக்கு இதை விட வேறு என்ன தேவை? ஸோ முழுமையாக இருக்கு. ஸோ இதில் ஏதாவது சில விடயங்கள் தவற விடப்பட்டு உங்களோட மாணவ தேர்ச்சி அறிக்கை வழங்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சொல்ல முடியும் இது ஒரு நல்ல தகவல் இல்லையன்னு சொல்லு, ரைட். ஆனால் இது ஒரு சிறந்த தகவல் என்றால் முழுமையான விடயங்கள் இருக்கு. ஓகே தானே பிள்ளையன், ரைட். ஸோ இதுதான் பூரணத்துவம் என்று சொல்லுவோம். ஒரு தகவல் குறித்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்குரிய எல்லா விடயங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, ரிலவென்சி என்று சொல்றது தமிழ்ல பொருத்தப்பாடுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ரிலவென்சி, தமிழ்ல பொருத்தப்பாடு. ரிலவென்ட்னா பொருத்தம், தொடர்பு என்று சொல்றது. ஸோ இந்த ரிலவென்சி என்ற என்ன தெரிய என்ன சொல்லுவேன்னு சொன்னா பொருத்தப்பாடு என்றா என்னென்றா, நீங்கள் இப்போ நான் இதை கற்பி கேட்க நீங்கள் தேவையான விடயங்களை பொயிண்ட் எடுத்து படித்து கொள்ளலாம். நிச்சயமாக நான் இந்த விடயங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி, அதாவது ஒரு ஆவணமாக அனுப்பி வைப்பேன். ஆனால் கட்டாயம் நீங்கள் சில விடயங்களை நான் என்ன நான் கற்பிக்கிற எல்லா விடயங்களையும் என்ன நாங்கள் தார அந்த குறிப்பில் தர முடியாது. நாங்கள் தேவையான விடயங்களை மட்டும்தான் வழங்க முடியும். அப்போ மேலதிகமாக நிறைய விடயங்களை சொல்ல முடியும். சொல்ற விடயங்களை எப்பவுமே ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து பழகிக்கொண்டீங்கன்னு சொன்னா படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். நான் சொல்லிக்கு இப்போ இதையே நான் சொல்லிக்கு அப்படியே தனியே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. குறிப்பு என்ன நல்ல சிறந்த தகவலின் பண்புகள், முதலாவது என்ன திருத்தமானதாக இருக்க வேண்டும். வேணும்னா பேக்கரிக்கு ஒரு உதாரணம் என்ன, வானிலை அறிக்கை பிழை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஷோடா போட்டு விட்டீங்கன்னா மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். ஸோ இப்படி படிக்க பாருங்க, இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் படிக்கிறது, ரைட். என்ன சொன்ன நான் இப்போ இதை கற்பிக்கிறது ஒரு நாளாக இருக்கும், திருப்பி அந்த குறிப்புகளை அனுப்புறது சிலவில் வேறே ஒரு நாளாக இருக்குமா இருந்தால் சிலவில் உங்களுக்கு அதை சரியாக விளங்கி வச்சிருக்கிறது, ஞாபகம் வச்சிருக்கிறது சில வழியில் கடினமாக இருக்கலாம், ரைட். பொருத்தப்பாடு என்ற விடயத்தை பார்ப்போம். இப்போ இதுவும் அந்த பெயர் சொல்லுது பாருங்க. இப்போ நான் இந்த பேரில் இருந்து என்ன விளங்குறேன், பொருத்தமானதாக இருக்க வேண்டும். முதல் முழுமை என்று பார்த்தேன், இது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு எண்ணப்பாடு உங்களோட மனதில் வரும். சரி, அதை கொஞ்சம் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். அந்த பொருத்தப்பாடை நாங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுவோம். ஸோ எப்படி என்று சொன்னால், நாங்கள் சொல்ல போகிறோம் உங்களோட தகவல் என்ன தேவைக்காக உருவாக்கப்பட்டதோ, என்ன தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதோ, அந்த தேவைக்கு பொருந்தக்கூடிய விடயங்களை கொண்டிருக்க வேண்டும். முதல் நாங்கள் என்ன சொன்னோம், என்ன தேவைக்காக அந்த தகவல் உருவாக்கப்பட்டதோ அதை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான எல்லா விடயங்களும் இருக்கணும், அது முழுமை. ஆனால் இப்போ நான் சொல்றது என்ன, என்ன தேவைக்காக அதை உருவாக்கப்பட்டதோ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பொருத்தமான விடயங்கள் உங்களோட தகவலில் இருந்திருக்கணும். பொருத்தமான விடயங்கள்னா பொருத்தம் இல்லாத விடயங்களும் அங்கே வந்திருக்க கூடாது, ரைட். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, வானிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய விடயங்களை பாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி சூறாவளி ஏற்படுமா, அல்லது தாளமுக்கம் ஏற்படுமா, அல்லது சுனாமி ஏற்படுமா, இவ்வாறான விடயங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய தேவைக்கு பொருத்தமான விடயங்கள். அப்ப தேவைக்கு பொருத்தமான விடயம் ஏதாவது ஒன்று தவறப்பட்டிருந்தாலும் கூட அதை நாங்கள் அங்க முழுமை என்று சொல்லுவோம். ஆனா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், பொருத்தமான தகவல் தான் இருக்கணும். பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அது நல்ல தகவல் இல்லை. மாணவ தேர்ச்சி அறிக்கை எடுத்து பாருங்க, எங்களோட நான் முதலே சொன்ன மாதிரி அதன் உருவாக்கப்படுறதுன்ற காரணம் உங்களோட நிலையை அறிகிறதுக்கு. உங்களோட நிலையை அறிகிறதுக்கு தேவையான அதுக்கு பொருத்தமான விடயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கு. உங்களோட புள்ளிகள், உயர் புள்ளிகள், சில சந்தர்ப்பங்களில் சில பாடசாலைகள் இழிவு புள்ளிகளை அதை அறிக்கையிடுவார்கள். உங்களோட கூட்டுத்தொகை, சராசரி, உங்களுடைய நிலை. ஸோ அந்த இது அந்த மாணவர் தேர்ச்சி அறிக்கை உங்களுடைய தேவைக்கு பொருத்தமான விடயங்களை மட்டும்தான் உள்ளடக்கி இருக்கு.
இதை நாங்கள் பொருத்தப்பாடு ரிலவன்சி சொல்லுவோம். ஓகே, இறுதியாக ஒரு உடையம் பார்ப்போம். ஐந்தாவது, நான் தெளிவுபடுத்துவோம் கவனிப்போம். கிஜயம் இழிவளவாக்குதல், கிரியத்தை இழிவளவாக்குதல் அதாவது குறைத்தல். நான் தெளிவுபடுத்துவேன் பார்ப்போம் என்ன. கிரியத்தை குறைத்தல், இங்கிலீஷ்ல காஸ்ட் எஃபிஷியன்சி சொல்றது. காஸ்ட் எஃபிஷியன்சி சொல்லுவோம், கிரியத்தை குறைத்தல். என்னென்னு பார்ப்போம், இது கொஞ்சம் சரியா விளங்கிக் கொள்ளணும். என்ன இந்த சொல்லெல்லாம் உங்களுக்கு அந்த பேரிலேயே கண்டுபிடிப்பீங்கள். கிரியத்தை குறைத்தல்னா நீங்கள் சில வழியில ஓரளவுக்கு நீங்கள் சில வழியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது சரியாண்டதான் முக்கியம். இப்ப கிரியம்ன்றா உங்களுக்கு தெரியும், செலவு, கோஸ்ட் என்று சொல்றது. நேரம் ஒன்றுக்கு நாங்கள் செலவுற செலவைத்தான் கோஸ்ட் என்று சொல்லுவோம். ஸோ கிரியத்தை குறைத்தல்னா நீங்கள் நேரடியா யோசிப்பீங்க, செலவை குறைத்தல். ஓகே, உங்களோட ஊகத்தில் ஓரளவு அர்த்தம் இருக்கு, என்ன செலவை குறைத்தல்னா ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இந்த கிரியத்தை குறைத்தல்னா என்னன்னா, நீங்கள் ஒரு தகவலை உருவாக்குறதுக்கு செலவுற அந்த செலவை விட, நீங்க ஒரு தகவலை உருவாக்குறதுக்கு ஒரு செலவு ஏற்படும், அந்த செலவை விட அந்த தகவலால கிடைக்கப்பட போற அல்லது கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் மிக உயர்வாக இருக்கும். அல்லது வருமானங்கள், வருமானங்கள் நான் சொல்றது அவ்வளவு திருத்தமா இருக்காது. நீங்கள் அந்த தகவலால உங்களுக்கு பெறப்படக்கூடிய அந்த அந்த நன்மைகள் இருக்குதான், அட்வான்டேஜஸ் இது மிக உயர்வா இருந்தால்தான் நீங்க அந்த அந்த தகவலை நல்ல தகவல் என்று சொல்லலாம். திருப்பி சொல்றேன், நீங்க ஒரு ஒரு தகவலை உருவாக்குவீங்க, அதுக்காக நீங்கள் ஒரு பணத்தொகையை செலவிட்டு தான் அந்த தகவலை உருவாக்கும். நான் உதாரணம் எடுக்க விளங்கும். அப்படியே நீங்கள் பணத்தொகையை செலவிட்டு நீங்க ஒரு தகவலை உருவாக்குறீங்க, உருவாக்கப்பட்ட தகவலால நீங்கள் பெறக்கூடிய அந்த அந்த நன்மைகள், சில சந்தர்ப்பங்களில் அது வருமானமாக கூட இருக்கலாம், அந்த நன்மைகள் நீங்கள் செலவிட்ட அந்த பணத்தொகையை விட மிக உயர்வாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இது நல்ல தகவல், அப்படி இல்லைன்னு சொன்னா அது நல்ல தகவல் இல்லை. என்ன அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன என்னத்தம், நீங்கள் அதிக பணத்தை செலவு செய்து நீங்கள் ஒரு ஒரு என்ன தகவலை உருவாக்குறீங்க, ஆனா அந்த தகவலால பெறப்படக்கூடிய நன்மைகள் மிக குறைவா இருக்கு, அல்லது சில சந்தர்ப்பங்கள் வருமானங்கள் மிக குறைவா இருக்கா, நீங்கள் அந்த தகவலை உருவாக்கி இருக்க கூடாது. அந்த தகவல் சிறந்த தகவல் என்று நாங்கள் எடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை பாம்ப, இப்ப நிறைய நிறைய உதாரணங்கள் நாங்க சொல்லலாம். ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தை பாம்ப, இப்ப நீங்கள் ஒரு ஒரு தகவலை உருவாக்குறீங்க, ஏதாவது ஒரு ஓகே இப்போ ஒரு எழுத்தறிவு வீதம், ஒரு நாட்டின் எழுத்தறிவு வீதம் உருவாக்கப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு எழுத்தறிவு வீதம், ஒரு நாடு அந்த எழுத்தறிவு வீதத்தை அவர் கண்டறிய போறார். தெரியும், நாங்கள் போன கிளாஸ்ல கதைச்சிருப்போம் எழுத்தறிவு வீதத்தை பற்றி. எழுத்தறிவு வீதம்ன்றது ஒரு தகவல், ஒரு நாட்டின் ஒரு முக்கியமான தகவல். இந்த எழுத்தறிவு வீதத்தை உருவாக்குறதா இருந்தா அந்த நாடு இவ்வளவோ பணத்தொகையை செலவு செய்திருக்கும். எப்படி செலவு செய்திருக்கு, ஏன்னா நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி அவ்வளவு பணத்தொகைன்னா, இலங்கையில் உள்ள அவ்வளவு மக்களுடைய தொகையையும் கணக்கெடுக்கணும். மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறது சாதாரண ஒரு விடயம் இல்லை. ஒரு இடத்தை இருந்து கொண்டு நாங்கள் என்ன அதை கணக்கெடுக்க முடியாது. ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளுக்கு செல்லணும், அல்லது ஒவ்வொரு மக்கள் சார்ந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தரை வச்சுக்கொண்டு அந்த அந்த மக்களுடைய விவரங்கள் எடுக்கணும். ஸோ அதை இலங்கை முழுவதும் இருந்து பெற்று அவற்றை ஒன்றாக திரட்டித்தான் மொத்த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன், மொத்த சனத்தொகை எடுக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இது இது எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும். பொதுவாக அந்த நான் போன கிளாஸ் சொல்லியிருப்பேன், இந்த குடிசன மதிப்பு என்று சொல்லி ஒரு விடயம் ஒவ்வொரு வருடமும் நடக்கும். சில அலுவலர்கள் உங்களோட வீடுகளில் வந்து இந்த விவரங்கள் எடுக்கணும். அந்த அலுவலர்களுக்கு எல்லாம் சம்பளம் வழங்கும் அரசாங்கம். அதே மாதிரி ஆவணங்கள், இப்படி பல விடயங்களுக்கு செலவு ஏற்படும். இவ்வளவுத்தையும் செலவு செய்துதான் இலங்கையின் எழுத்தறி வீதம் 95-96 அரசாங்கம் கண்டுபிடிக்கும். அப்ப அந்த 96 கண்டுபிடிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு சிலவில் எத்தனையோ மில்லியன் செலவு ஏற்பட்டிருக்கலாம். எத்தனையோ மில்லியன் ரூபாய் செலவழிச்சு இலங்கையின் எழுத்தறி வீதம் 98 அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு பின்னால கட்டாயமா ஒரு ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றா அந்த எழுத்தறிவு வீதத்தை வச்சு கொண்டுதான் எதிர்காலம் திட்டமிடப்படுது. எதிர்காலத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், கல்வி சம்பந்தமான என்னென்ன திட்டங்களை முன்வைக்கலாம்,
அதுதான் உங்களோட எதிர்காலம். அல்லது நீங்க செய்ய வேண்டிய உங்களோட நோக்கம் அதுதான். எழுத்தறை வீதம் நீங்க கண்டுபிடிச்சதின் நோக்கம் தேவை அதுதான். எதிர்காலத்துல கல்வி சம்பந்தமான சில திட்டமிடல்களை நீங்க செய்யும். அப்ப யோசிச்சு பாருங்க, இல்ல இந்த இந்த எழுத்தறை வீதத்துக்கு அரசாங்கம் செய்த இவ்வளவு பணத்தொகை ஆல எங்களுக்கு கிடைக்க போற அந்த 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 நன்மை இருக்குத்தானே, அந்த விளைவு இருக்குத்தானே, அது மிக உயர்வா இருக்கும். இந்த இடத்துல ஒரு இலங்கையின் கல்வி எதிர்காலம்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். சோ அரசாங்கம் இத்தனை மில்லியன் செலவழிச்சிருந்தாலும் அதால கிடைக்க போற வருமானம் இருக்குத்தானே, இந்த கல்வி எதிர்கால கல்வி என்ற அந்த அந்த நன்மை, அந்த நன்மை எங்களுக்கு மிக உச்சத்துல இருக்கு. நான் சொல்றது அப்ப அதால நாங்கள் இவ்வளவு பணத்தை செய்யறோம்னா அந்த கல்வி தான் எங்களுடைய எதிர்காலத்தில இதை தீர்மானிக்கிறது. அப்ப நாங்கள் இவ்வளவு பணத்தொகையை நாங்கள் செலவு செய்யறதுன்றது ரைட், செலவு செய்யறதுன்றது இங்க எங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரா. அப்ப ஒருவேளையில இவ்வளவு, நான் இப்ப சும்மா ஒரு எதிர்மாற கதைக்கிறேன், இவ்வளவு பணத்தொகையை மில்லியனை செலவு செய்து அரசாங்கம் இப்படி ஒரு என்ன எழுத்தறிவியத்தை கண்டறிஞ்சிருக்கு, அதால எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படி ஒரு நிலை இருக்குமா இருந்தா, அவ்வளவு கண்டுபிடிச்சு நாங்கள் எதிர்காலத்தில எந்த ஒரு கல்வி சம்பந்தமான நடவடிக்கையும் நாங்கள் செய்ய போறது இல்லை அப்படி ஒரு ஒரு நிலை இருந்தா, நிச்சயமா யோசிப்பாருங்க இதால என்ன பிரயோசனம். எழுத்தறிவீதம் 95 காண்றது அதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் இதுதான், நாங்கள் என்ன தகவலை உருவாக்குறதுக்கு அதிக பணம் செலவிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரையில, அல்லது அந்த பணத்தை குறைக்கணும்னு நான் சொல்ல வரையில. சோ இதுல நாங்கள் இழிவு என்று நாங்கள் சொல்றதின் நோக்கம், நீங்கள் என்ன செய்யணும் அதால கிடைக்கக்கூடிய நன்மை நன்மையை பார்க்கணும் கட்டாயமா. சோ அந்த நன்மை இதை விட கூடவா இருக்கும், அல்லது அங்க உங்களுக்கு நன்மை குறைவாத்தான் வரப்போதுன்னு நீங்கள் யோசிச்சா இங்க செலவு குறையும், செலவை குறைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தகவலை உருவாக்கும், சரிதானே. சோ இவ்வளவு விடயங்களும் ஒரு தகவல் நல்ல தகவல் சிறந்த தகவலா இல்லையான்றதை தீர்மானிக்கும். இனி நீங்க ஒரு விடயத்தை தந்துட்டு நல்ல தகவலா அல்லது இல்லையான்னு கேட்டா, நீங்க உடனே இந்த பாயிண்ட்ஸை மனதுக்கு கொண்டு வாங்க, இதை மையப்படுத்தி நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்கணும், இது சிறந்த தகவலா இருக்குமா இல்லையான்னு சொல்லு. ரைட்டானே, ஒரு மேலோட்டமா பார்ப்போம். முதலாவது திருத்தமானதாக இருக்கணும், தவறு இருக்கக்கூடாது. இரண்டாவது உங்களுடைய அந்த தகவல் அந்த தேவை எழுற அந்த நேரத்துக்கு கிடைக்கணும், காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடாது, கிடைச்சா நல்ல தகவல் அல்ல. மூன்றாவது பூரணத்துவமாக இருக்கணும், முழுமையானதாக இருக்கணும், அதாவது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் உங்களோட தகவல்ல உள்ளடங்கி இருக்கணும். பொருத்தப்பாடு, அந்த குறிக்கப்பட்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பொருத்தமான விடயங்கள் உங்களுடைய தகவல்ல இருக்க வேண்டும். இறுதியாக கிஜயத்தை இடிவளவாக்குதல், தகவலால கிடைக்கப்பட வேண்டிய அந்த நன்மை நீங்கள் தகவலை உருவாக்குறதுக்கு செலவு செய்த செலவை விட உயர்வாக இருக்கணும், நன்மை உயர்வாக இருக்கணும். ஓகேதானே, இவ்வளவு விடயங்களையும் மையப்படுத்தி நாங்கள் ஒரு தகவல் சிறந்த தகவலா இல்லையான்ற முடிவுக்கு வரலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, கேள்விகள் சந்தேகங்கள் யாராவது சொல்ல ஏதாவது கேட்க வேண்டிய தேவை இருக்கா? அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த பாடத்தில் உள்ள இனி அடுத்த விடயத்துக்கு வருவோம். இவ்வளவுதான் தரவு தகவல் தொடர்பான விடயங்கள், நாங்கள் தேவையான நேரம் எடுத்து இதை கலந்தாலோசிச்சிருக்கோம். ரைட், இனி நாங்கள் பார்க்க போற இன்னொரு சிறிய விடயம் தொகுதி அல்லது முறைமை என்ற ஒரு விடயம் பார்ப்போம். முறைமை சில சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் தொகுதி என்று சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சிஸ்டம்னு சொல்லுவோம். ரைட், தமிழ்ல முறைமை என்று சொல்லுவோம் அல்ல தொகுதி என்று சொல்லுவோம், ஆங்கிலத்துல சிஸ்டம். சோ இது தொடர்பாக எங்களுக்கு தரம் 11 ஒரு தனி பாடமே தனி அழகே ஒதுக்கப்பட்டிருக்குது. சோ அங்க நாங்கள் விரிவாக இந்த முறைமைகள் தொடர்பாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்க நாங்கள் தரம் 10 ஒரு அறிமுகம் தர, இந்த முறைமை என்றா என்னன்றது ஒரு அறிமுகம். ஏன் இந்த முறைமை என்றதை நாங்கள் இந்த முதலாவது பாடத்துல படிக்கிறோம்னு சொன்னா, இந்த முறைமைக்கும் இந்த தரவு தகவல் என்றதுக்கும் இது ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த முறைமை என்ற கருவை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். தரம் 11 அதை விரிவாக ஒரு அழகில நாங்கள் கேட்டுக்கலாம். கவனிப்போம், இந்த முறைமை சிஸ்டம், இந்த சிஸ்டம் என்ற சொல் சில பிள்ளைகளுக்கு பரிச்சயமா இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சில பேர் என்ன சொல்லுவீங்க, இந்த வேர்டு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, சில பேர் கணினி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்றுதான் சொல்லுவீங்க.
கேட்க போறீங்களா? கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் சொல்லுவீங்க, கணினி தொகுதி அல்லது கணினி முறைமை என்று சொல்லுவீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பேங்க் அதில் போனீங்கன்னு சொன்னால் சொல்லுவீங்க, அந்த சிஸ்டம் வேலை செய்யலை அல்லது அந்த சிஸ்டத்தில் ஏதோ பிள்ளை ஆயிருக்க. சிஸ்டம்னா நான் கணினியை மட்டும் சொல்லல, அவை ஏதோ தங்களுடைய சில செயற்பாடுகள் அங்கே நடக்காததை சொல்லுவினம், சிஸ்டம் ஃபெயிலாக போச்சு அப்படியெல்லாம் சொல்லுவினம். பொதுவாக இந்த வேர்ட் சிஸ்டம்ன்றது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாவிக்கிற ஒரு சொல், ரைட்? ஆனால் அதுக்குரிய சரியான விளக்கம் எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் பொதுவாக பாவிச்சிருக்கிறோம், ரைட்? இப்போ கவனிப்போம்லையே, ஒரு சிஸ்டம் என்றால் நாங்கள் எதை சொல்லுவோம் என்று சொன்னால், நான் நேரடியாக வரைவிளக்கணப்படுத்த இல்லை, சில விடயங்களை நாங்கள் ஒரு என்ன அணுகிற முறை முக்கியமாக இருக்கணும், அப்போ தான் எங்களுக்கு அது புரியும். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா இருந்தால் அதில் நான் மூன்று விடயங்களை உள்ளடக்க போகிறேன், ரைட்? ஒரு மூன்று விடயங்களை நான் உள்ளடக்க போகிறேன், குறிப்பிட போகிறேன். அந்த மூன்று விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சிஸ்டம் என்றதை என்னென்று விளங்கிக் கொள்வோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சிஸ்டம் என்று சொல்கிறீங்கன்னா அது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு உபகரணத்தை நீங்கள் சிஸ்டம் என்று சொல்கிறீங்கன்னு வைப்போம். ஸோ அதை நீங்கள் ஒரு சிஸ்டம் என்று சொல்கிறீங்களா இருந்தால் அது கட்டாயமாக ஏதாவது ஒரு செயலை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஒரு பணி, ஒரு செயல், ரைட்? அது முதலாவது கவனிப்போம். ஒரு பணியை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். அதே போல அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் சொல்ற அந்த சிஸ்டம் இருக்கு தானே, அந்த உபகரணம், அதுக்குள்ள பல பாகங்கள் இருக்கணும், பார்ட்ஸ். அது நாங்கள் மூலகங்கள் என்று கூடி சிலோட தமிழ்ல சொல்லுவோம். அந்த நீங்க முறைமை என்று சொல்ற அந்த உபகரணத்துல உபகரணம் ஒரு பணியை செய்யணும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த பணியை செய்யறதுக்காக அந்த உபகரணத்துக்குள்ள பல பாகங்கள் இருக்கணும். ஸோ பல பாகங்களை கொண்டிருக்கணும். ஸோ பல பாகங்களை கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அந்த பாகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தொழிற்பட வேண்டும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும், சரி? ஸோ பாகங்கள் சேர்ந்து இயங்குதல் விளங்குதல். இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் உள்ளடக்கி ஒரு முறைமை என்றால் என்னன்றதை விளங்கிக் கொள்ளலாம். கவனிப்போம். ஒரு பணியை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த முறைமையில பல பாகங்கள் உள்ளடங்கி இருக்கணும் என்று சொன்னால் அந்த பாகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தொழிற்படணும். ஒரு குரூப் மாதிரி, ரைட்? ஒரு குழு மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்கணும். இப்படி நடந்தால் இது முறைமை. இப்போ நாங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு சிம்பிளாக ஒரு வரைவிலக்கணம் சொல்லலாம். பாருங்க, அதை நான் சொல்றேன், வரைவிலக்கணங்களை ஒரு நாளும் மனனம் செய்யாதீங்க, பாடமாக்காது. இப்ப இதை நான் ஒரு என்ன ஒரு டெபினிஷன், ஒரு வரைவிலக்கணமா ஆக்குறேன்னா சிம்பிளா சொல்லலாம் என்ன, பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து இயங்குவதன் மூலம் குறிக்கப்பட்ட ஒரு பணியை நிறைவேற்றக்கூடிய ஒரு விடயம், ஒரு மூலகம், ஒரு முறைமை ஆகும். சொல்றேன், மாறி நாங்க சொல்லலாம், ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காக பல மூலகங்கள், பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து இயங்கினால் அது முறைமை. குறிப்பாகவும் பல ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காக பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து செயற்படும் செயற்படுதலே முறைமையாகும். இது வரைவிலக்கணம். வரைவிலக்கணங்களை நாங்கள் ஒரு நாளுமே மனநம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எப்பவுமே இதை வச்சுக்கொண்டு ஒரு உதாரணத்தை யோசிப்பாங்க. உதாரணங்களை நீங்கள் எப்பவுமே இப்போ முறைமை என்ற உடனே, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எக்ஸாமில் முறைமை என்றா என்னென்னு கேட்டாருன்னா நீங்கள் அந்த உதாரணத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டே உங்களுக்கு வரைவிலக்கணத்தை எழுதக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஞாபகம் படித்து வச்சுருக்கிறது இல்லை, உதாரணம் மனதில் வரைக்க நீங்கள் அந்த உதாரணத்தை கொஞ்சம் யோசிச்சிங்களா இருந்தால் வரைவிலக்கணம் தானாகவே உங்களை மனதில் வரும். இப்போ சிம்பிளாக ஒரு விடயம் பாமே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ உங்களோட கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், ரைட்? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு முறைமை. ஏன் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு முறைமை என்று சொல்றேன் சொன்னா, இந்த மூன்றும் அதில் இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் அதோட தொடர்படுத்த முடியுது. பாருங்க, என்ன மூன்று விடயங்கள்? ஒரு பணியை நிறைவேற்றுறதுக்காக பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து இயங்குறது. ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு கோல் எடுக்கிறீங்கன்னு வைப்போம், அதான் பணி. நீங்கள் வேறொரு நபருடன் உரையாட போறீங்க, அதான் பணி. ஸோ அந்த பணியை நிறைவேற்றுறதுக்காக உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து இயங்குது. அப்படி ஒன்று சேர்ந்து இயங்குறதால தான் அந்த பணி நடக்கு. நீங்க ஒரு உங்களோட நண்பருக்கு கோல் எடுக்கிறீங்கன்னா
அது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு கற்பனை செய்து பாருங்க. அந்த போன்ல இருக்கக்கூடிய பல பாகங்கள் ஒன்றா சேர்ந்து இயங்குது. பேட்டரி இருக்குது, நீங்க உள்ளுக்குள்ள கேள்விப்பட்டிருக்கீங்க, ப்ரொசஸர் இருக்குது, உள்ளுக்குள்ள ரேம் இருக்குது, ரைட். எல்லாத்தையும் இது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க மத போர்டில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறதால தான் உங்களுக்கு ஒரு கோல் எடுத்து உங்களால உரையாட முடியுது. ஸ்பீக்கர் வருது, டிஸ்பிளே வருது. ஸோ அதான் பல பாகங்கள் யோசிப்பாங்க. அந்த பாகங்கள் இருந்தா மட்டும் அந்த பணி நிறைவேற்றப்படாது. அந்த பாகங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று தொடர்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஒன்று சேர்ந்து இயங்குதுன்னு சொல்றோம். எல்லா பாகங்களிலேயும் ஒரு கூட்டு சேர்க்கை தான் அந்த போன்ல நீங்க கதைக்கிறது. அதே மாதிரி ஒரு கணினியை எடுத்து பாருங்க. ஒரு கணினி என்றதும் ஒரு முறைமை. கணினி ஒரு சிஸ்டம், போன் ஒரு சிஸ்டம். ஏன் கணினி முறைமை? உதாரணத்துக்கு நாங்கள் கணினியில ஒர்க் பண்ணிக்க நீங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஒரு பணியை அங்கே செய்யக்கூடியதா இருக்கு. அது என்ன பணியாகவும் இருக்கலாம், ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம், அல்லது இப்ப நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கலாம், அல்லது டைப் பண்றதா இருக்கலாம், ஏதாவது ஒரு பணி, ஒரு கேம் விளையாடுறதா இருக்கலாம் பணி. அந்த பணியை மேற்கொள்றதுக்காக கணினியில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து இயங்குதா இல்லையா? நிச்சயமா இயங்குது. ஒரு கேம் நீங்க விளையாடிக்க பாருங்க, ஒரு மவுஸை பயன்படுத்துறீங்க, கீபோர்டை பயன்படுத்துறீங்க, கணினிக்குள்ள எல்லாம் ப்ரொசஸ் ஆகுது, சிபியூன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, கணினிக்குள்ள மெமரி இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, எல்லாமே உண்டா சேர்ந்து வேறு செய்யுது. ஸோ கணினி என்றது ஒரு முறைமை. பிள்ளைங்கதான் நாங்கள் இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். நான் அந்த உதாரணங்களை சொல்றதுக்கு முதல் ஒரு விடயத்தை பாரு. இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். கடைசியாக வேறுபாடுகள் பார்த்த நாங்கள் என்ன, தரவு முறைவெளியாக்கப்படாதது, தகவல் முறைவெளியாக்கப்பட்டது, அதே போல தரவு கருத்தற்றது என்று பார்த்துருக்கிறோம், தகவல் கருத்து நீக்கது, தரவு தீர்மானம் எடுத்தலுக்கு உதவ மாட்டாது, தகவல் தீர்மானம் எடுத்தலுக்கு உதவும் என்று பார்த்துருக்கிறோம். இப்போ இதை பற்றி தான் நான் கதைக்கிறேன். முறைமை அல்லது தொகுதி குறித்த ஒரு பணியை செய்வதற்காக ஒன்றோடொன்று தொடர்பட்ட கூறுகள் ஒன்று சேர்ந்து இயங்குதலை முறைமையாகும். கூறுகள் பிறகு நான் அடுத்த சந்தர்ப்பத்தில் சொல்றேன். இப்போ வரலாம். இப்போ நீங்க இந்த போட்டோகிராஃப், இந்த ரெண்டு பிக்சரையும் இருக்கப்பாருங்க, ரைட். இந்த ரெண்டு தனித்தனியே காட்டப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு படங்களையும் நீங்க இருக்க பாருங்க. இதுல பாருங்க, ரெண்டுலையும் காட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு வீதி, ஒரு வீதி செப்பன்ற ஒரு இயந்திரம், ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின், ரைட். வீதியை போடக்கூடிய ஒரு இயந்திரம். ஸோ இதில் அந்த பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக வேறாக்கப்பட்ட நிலையில் இருக்கு. இதில் எல்லாம் இணைக்கப்பட்ட ஒரு முழுமையான ஒரு வாகனம் மாதிரியான அமைப்பில் இருக்கு. இதுவரையில நான் வழங்கி அந்த விளக்கத்தை வச்சு கொண்டு உங்களால் சொல்ல முடியுமா, இது ஒரு இதில் எது முறைமை அல்ல ரெண்டு முறைமையா? இந்த ரெண்டு படத்திலையும் இதில் எது முறைமையான்னு கேட்டேன். யாராவது சொல்றீங்களா, அது ரெண்டு முறைமை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கா? ரெண்டு முறைமை, ஏயும் பியும் முறைமை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் ரைட். கவனிப்போம், உண்மையாக இதுல முறைமை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பி தான் முறைமை. ஏ நாங்க முறைமை என்று சொல்ல மாட்டோமேன்னு அங்க பாருங்க, பாகங்கள் இருக்கு. இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ல என்னென்ன பாகம் இருக்கோ அதெல்லாம் ஏயிலையும் இருக்கு. ஆனால் அந்த பாகங்கள் எல்லாம் தனித்தனியே வேறாக்கப்பட்டிருக்கு. ஸோ வேறாக்கப்பட்ட இந்த பாகங்கள்ல வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் அந்த அதால எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாது. ஸோ நாங்கள் படிச்சிருக்கிறோம், சிஸ்டம் என்றாலே ஒரு குறிக்கப்பட்ட செயலை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அவன் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணுமெண்டா அதுக்குள்ள பல பாகங்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கணுமெண்டு பார்த்தோம். இந்த பாகங்கள் இருக்குது முதலாவது ஏ என்ற படத்துல, ஆனால் அவை ஒன்றாக இணைக்கப்படையில. ஸோ இணைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் அதால் எந்த ஒரு பணியை மேற்கொள்ளலாம். ஸோ அது முறைமை அல்ல, இரண்டாவது முறைமை. அப்ப பாகங்கள் இருந்தா மட்டும் போதாது, அந்த பாகங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொழிற்படக்கூடிய மாதிரி இணைக்கப்பட்டிருக்கும், அதன் ஊடாகத்தான் ஒரு பணி மேற்கொள்ளப்படும். இப்போ சிம்பிளாக இது மாதிரி யோசிப்பாருங்க, உங்களோட பைசிக்கிளை யோசிச்சு பாருங்க, நீங்கள் பயன்படுத்துகிற பைசிக்கிள். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற பைசிக்கிளும் ஒரு முறைமை. ஏன் முறைமையானுங்க? அங்கேயும் ஒரு பணியை செய்கிறதுக்கு பல மூலகங்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும். என்ன பணி?
நாங்கள் ஒரு பைசிக்கிள் ரன் பண்றது, ரைட் பண்றது, ஒரு இடத்துல இருந்து நாங்க இன்னொரு இடத்துக்கு ரைடிங், அதாவது துய்சக்கர வண்டியை செலுத்துறோம். அதான் ஒரு பணி என்று வைங்க. அந்த பணியை செய்யறதுக்கு உங்களோட பைசிக்கிள் இருக்கக்கூடிய பல பாகங்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்குதா இல்லையா? நிச்சயமா இயங்குது. நீங்கள் என்ன, வீல் இருக்குது, செயின் இருக்குது, பெடல் இருக்குது, இப்படி பல விடயங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கு. ஸோ நீங்க ஒரு பைசிக்கிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வச்சிருப்பாருங்க, அந்த பைசிக்கிள் இந்த பாகங்கள் எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு வச்சிருப்பாருங்க, நீங்க சொல்லிடாது இது ஒரு முறைமே. ஏனென்றால் அதால் எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாத நிலை இருக்கு. சரிதானே பிள்ளையா? ஸோ இதுதான் முறைமை. இப்படித்தான் முறைமையா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிக்கிறது. ஒரு பணியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும், அந்த பணியை செய்யறதுக்கு அதுக்குள்ள பல மூலகங்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கணும், அப்படிங்கிற முறை. ரைட். அப்ப நாங்க இனி பார்க்க வேண்டியது என்னன்னா, சில முறைமைகளை நாங்க இனங்கண்டு அந்த முறைமையில காணப்படக்கூடிய சில கூறுகள் என்றவருடைய படிக்க போறோம். ரைட். இது முக்கியமானது. இது இதுல பரீட்சைக்கு அதிகமா கேள்விகள் வர்றது. இவன் எங்களுடைய இறுதி பரீட்சை வினாத்தள்ள கூட இதை மையப்படுத்தி கேள்வி வர்றது. ஸோ இந்த விடயங்களை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சந்தேகங்கள் ஏதாவது கேட்க வேண்டிய மாணவர்கள் இருக்கா? ரைட். ஸோ இந்த அளவில் இன்றைய கிளாஸ் நிறுத்திக் கொள்வோம். அடுத்த கிளாஸ் சொல்லுவோம்.